வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ விப்ரோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தான். இப்போ இந்த விப்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளஸ் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கேட்டகிரிலையும் ட்ரைனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் ஆட்கள் வந்து தேர்வு செய்யறாங்க. இன் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 12 months அந்த மாதிரி வந்து நடக்கலாம். அது வந்து குறிப்பிட்ட காலங்கள் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 19K 19,000 வரைக்கும் நீங்க இதுல வந்து சேலரி அப்படின்னு வந்து வாங்கிக்கலாம். ஆஃப்டர் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சேலரி ஒரு 25 to 27 வந்து ஸ்டார்டிங் ஆகும். இந்த பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே போக அதுல இருந்து நீங்க 50,000 வரைக்கும் அந்த வேலைகள்லாம் தாராளமா சம்பாதிக்கலாம். அப்படியே 2 to 3 years போக போக. ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதும் கிடையாது. ஆன்லைன்ல சிங்கிளா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் கூட நீங்க வெளியே போய் அலையணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு டெஸ்டுக்கான லிங்க் அப்படின்றது ஜிமெயில சென்ட் வந்து பண்ணிடுறாங்க. அதை வச்சு அந்த லிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்க உங்க மொபைலோ லேப்டாப்போ எந்த லேப்டாப் பெஸ்டா இருக்கும் ஸோ அதுல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் மட்டும் பண்ணிருங்க. இன்கேஸ் பை சான்ஸ் அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை வந்து ரெடியா இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த வேலைகள்ல உங்களை அவங்க ஆட்களை தேர்வு வந்து செய்றாங்க. இது விப்ரோவே நேரடியா வந்து தராங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகரிஸ் வந்து பிடிக்கும் ஆபீஸ் இல்லாம. அப்படி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க போறேன் அப்படின்னா உங்ககிட்ட ஃப்ரீ லேப்டாப் இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை தான். ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமையா இருக்கும். இன்கேஸ் என்கிட்ட லேப்டாப் இல்லை ஆனால் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில செலக்டிவான பர்சன்ஸுக்கு மட்டும் ஃப்ரீ லேப்டாப்பும் ஒய்ஃபைக்கான உங்களுக்கான அலோன்ஸ் அப்படின்றதும் தனிப்பட்ட முறையில் தரப்படும். ஆனால் அது ரொம்ப செலக்டிவான கேண்டிடேட்ஸ் தான், எல்லாத்துக்கும் தருவாங்களா அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட நேச்சராகவே என்கிட்ட ஒய்ஃபையும் இருக்குது லேப்டாப் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுரிமை தான். ஸோ அதனால் அதை வச்சும் நீங்கள் ட்ரை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட் கம்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வாங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வரும், ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கீழே வந்தீங்கன்னா யுவர் ரெக்வயர்ட் லிங்க் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தெரிது பாத்தீங்களா இந்த இடத்துல. இதை வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ஓடுங்க. 18, 19, 17 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹேர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதே கிரீன் கலர் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வந்து தெரியும். ஆமா, ஸோ அந்த கிரீன் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுமே நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த டைரக்ட் லிங்கோ இல்ல நோட்டிபிகேஷனோ அப்ளிகேஷன் ஃபார்மோ டவுன்லோட் உங்களுக்கு டைரக்டா கொண்டு போய் சேர்ந்துரும். இப்ப தெரியுது பாத்தீங்களா, கிளிக்கர் டு கெட் அப்ளை லிங்க் அப்படின்ட்டு இதை டச் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த விப்ரோ வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து விப்ரோவோட அஃபிஷியல் கரியர் பேஜ். இதில் அபோட் பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, கிராஜுவேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்டர்ன்ஷிப்போ இல்லை வந்து ட்ரைனிங்கான ஒரு விஷயங்களோ வேலை வாய்ப்புகளோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ விப்ரோ அப்படின்றது நிறையா இடங்களில் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மூலியமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஓபி கேட்டகிரிஸில் வந்து பார்த்தீங்க இந்த வேலைகள் வந்து தராங்க. ட்ரைனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான். இதுக்கான ரெக்யூர்மெண்ட் ஐடியோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சைடுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஷேர் அப்படின்னு இருக்குன்னா இதன் மூலியமா உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராச்சும் ஒர்க் இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷேர் அப்படின்றதும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து கம்பெனி ப்ரொஃபைல் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம வந்து விப்ரோ பத்தி நமக்கு பெருசா நம்ம வந்து செக் பண்ண கூட அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 14 countries மேல இவங்களோட ஆஃபீஸஸ் ஒவ்வொரு
மாசம் பேப்பர், 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக், இந்த மாதிரி ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுல எல்லாத்துலயும் ஓவராலா நீங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க, அவங்க மேல எந்த விதமான ஒரு பேட் கமெண்ட் எதுவுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு 1000 பேர் 1100 பேர் சேர்றாங்க அப்படின்னா, அதுல ஓரளவுக்கு ஒரு 800 பேரோ 900 பேரோ ஃபில்டர் பண்ணி அவங்க எல்லா பேர்த்தையுமே பெர்மனண்டான விப்ரோ எம்ப்ளாயா ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு ஒரு ஒரு பேட் லக் ப்ரோ, நான் ஒரு வருஷம் நான் அட்டன் பண்றேன் பட் ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ட்ரைனிங், நீங்க விப்ரோ மாதிரியான ஒரு பெரிய நிறுவனத்தில் நீங்க வந்து ட்ரைனிங் வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் மணி கொடுத்துருவாங்க. ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஈஸியா மொத்த ஆஃபீஸ்லயும் வேலை வாங்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு சான்ஸ் கிடைக்குது, அந்த 12 மந்த் ஆப்பர்ச்சுனிட்டிஸா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அங்கே வந்து பிளேஸ் ஆகிக்கலாம்ல. சொன்னால அதை மட்டும் நீங்க பாருங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷனா பிஇ, பிடெக், எம்சிஏ இந்த 3 கேட்டகரிஸ்ல முடிச்சிருக்க கூடியவங்க என்ன வெர்ஷன்ஸ் வேணா, அப்ப பிஇனா சிவில், மெக், ட்ரிபிள் இ, இசி என்ன வேணாலும் ஓகே, பிடெக்னாலும் அதே தான், எம்சிஏனாலும் அதே தான். இதுல எந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் டிகிரி நீங்க முடிச்சிருக்க கூடிய பசங்க பொண்ணுங்க யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஒர்க் லொகேஷன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை அப்படின்றது இருக்கு. அதை தாண்டி வந்து ஷிஃப்ட் டைமிங், இதுல வந்து ஒரு 2 பேசிக் ஷிஃப்ட் டைமிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. காலையில 11 மணி AM இருந்து நைட்டு 9 மணி PM வரைக்கும் இருக்கு. அதே மணிக்கு சாயங்காலம் 5:30 இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடியிற டயத்துல 3 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு செமி நைட் ஷிஃப்ட் மணி வருது ஒன்னு, இன்னொன்னு வந்து பக்காவா ஒரு டே ஷிஃப்ட் அப்படின்றது வருது. ஸோ இதுல ரெண்டுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷிஃப்ட் பேஸ்ட நீங்க வந்து பண்ணிக்கலாம், அது ஒன்னு. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மணிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் நீங்க எது பண்றீங்க, அதுக்கப்புறம் டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இப்போ நீங்க வந்து ரெசியூம்ல சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்களா, 10th லெவல மார்க், டிகிரி லெவல மார்க், நான் இந்த காலேஜ்ல படிச்சேன், இதுதான் என்னோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து உண்மையிலே ரியல் தானா, அதுல எந்த விதமான ஃபேக் ஆக்டிவிட்டிஸ் வந்து இல்லையன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு ஐடி கார்டு இஷ்யூ பண்றது, உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 day வந்து என்ன மணி ஒர்க் அப்படின்றலாம் ஒரு சும்மா சிம்பிளா உங்களுக்கு வந்து பண்ணி தந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அங்கே டைரக்டா போய் பண்ணிக்கணும். பட் ஆனா அதுக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு இருக்கல, அது நீங்க ஆன்லைன்லேயே நீங்க வந்து பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே போட்டிருக்காங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 எப்படி வந்து இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அதே மணிக்கு அந்த வேலைகளை சேர்ந்ததுக்கு அப்புறம் சேலரி நான் ஏற்கனவே சொன்ன மணிக்கு ட்ரைனிங்ல 19K வரைக்கும், ஆஃப்டர் ட்ரைனிங் நீங்க கம்ப்ளீட் ஆகி நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கான சேலரி வந்து 27 இருந்து அதுலேயே நீங்க ஒரு 2-3 வருஷம் இருக்கீங்கன்னா 50,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் தெரியுதா, இதை டச் பண்ணுங்க. ஸோ இதை டச் பண்ணீங்கன்னா விப்ரோட அஃபிஷியல் அப்ளை கரியர் பேஜ்குள்ள வந்து வந்துடும். இதில் தான் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ண போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்துடுது. உங்ககிட்ட ஏதாச்சும் ஜிமெயில் ஐடி வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் த பிரைவேட் பாலிசி அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுனா இதுல உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, என்னென்ன மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் வந்து இருக்கு, உங்க பர்சனல் டேட்டாவெல்லாம் நீங்க வந்து கொடுக்கணும், ஐ மீன் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த பட்டனை நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய அந்த ட்ரைனி வேலை வாய்ப்புகளுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட் ப்ரொஃபைல் ஒரு 2 ஸ்டெப் தான், ஆனால் வந்து ஒரு பெரிய பேஜா போகும், முடிஞ்ச அளவுக்கு டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசியூம் வந்து கேட்குறாங்க. இந்த ரெசியூம் அப்படின்றது 5 MB மட்டும் தான் வந்து இருக்கணும், முக்கியமாக PDF அந்த மாதிரி தான் இருக்கணும், வேற ஃபார்மெட்ல இருந்தால் அப்லோட் ஆகாது. ப்ரோ என்கிட்ட இதெல்லாம் இல்லை, ஆனால் அந்த லிங்க்டின் இன் இல்லைனா ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை சிங்க் பண்ணி கனெக்ட் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் பண்ணியுமே நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயே நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபார்ம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வச்சிருப்பீங்களா, அப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அது இல்லாதவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதில் வந்து உங்கள் ஜென்ரல் லாகின்கான நேம், ஒரு பாஸ்வேர்டு புதுசாக கிரியேட் பண்ணுங்கள், அந்த பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் இந்தியாவில் யாருக்கும் கிடையாது, கொடுக்க வேணாம். உங்கள் ஜிமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, ஜாப் லொக்கேஷன் வந்து என்னது, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எந்த வருஷம் பாஸ்வேர்டு அறிங்க, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் உங்களை பற்றி டீடெயில்ஸ் தான் கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ப்ரொஃபைல் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அவ்வளோதான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலேருந்து டெஸ்ட் லிங்க்கும் சென்ட் பண்ணிடுவாங்க, மினிமம் 3 to 5 days அந்த லிங்க்கை ஆக்டிவ் பண்ணி எக்ஸாமையும் எழுதிக்கோங்க. பாஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக சென்னை போயிட்டு அந்த டிவி அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அது மட்டும் நேரில் தான் பண்ணணும். ஸோ அவங்களே உங்களுக்கு எங்கே அட்ரஸ் எந்த டயத்துக்கு வந்து வரணுன்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கு நான் அஃபிஷியல் டீடெயில். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வீடியோக்கில் வந்து கொடுத்துட்டேன், டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட் கம்மலையும் இருக்குது. உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மணிக்கே அடுத்தடுத்த சமையான சூப்பரான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.